வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள்? பாகம் ஒன்றை பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஆனால் நீங்கள் அதை ரசித்தீர்களா என்று நான் கேட்கப் போவதில்லை. ஏனென்றால் அந்த உண்மைகளும் பல லட்சம் கோடி ரூபாய் வரி மோசடியும் உங்களை அதிர்ச்சியடையத்தான் வைத்திருக்கும். அவர்கள் இன்னும் செய்யும் பல ஏமாற்று வேலைகளை இந்த இரண்டாம் பாகத்தில் பார்ப்போம். கூகுள், சிஸ்கோர், பேஸ்புக், மைக்ரோசாப்ட் மற்றும் ஆப்பிள் ஆகியவை இங்கிலாந்தில் இயங்கும் முதல் 5 தொழில்நுட்ப நிறுவனங்கள். அவர்கள் 2018 8.1 பில்லியன் பவுண்டுகள் லாபம் ஈட்ட முடிந்தது. அதாவது 83,771 கோடி ரூபாய். எப்படி இவர்களால் அப்படி ஏமாற்ற முடிகிறது? இந்த லாபங்களை வெளிநாட்டு வரி விதிப்புகளுக்கு எடுத்துச் செல்ல சிக்கலான நிதி கட்டமைப்புகள் உள்ளன. இந்த நிறுவனங்கள் இங்கிலாந்தில் இந்த லாபங்களுக்கு மொத்தமாக இங்கிலாந்து பவுண்டு 237 மில்லியன் வரிகளை மட்டுமே செலுத்தியுள்ளன. இது இந்திய ரூபாயில் 2,453 கோடி, அதாவது வெறும் 2.9% வரி விகிதம். இந்தியாவில் உங்கள் வருமானம் 5 கோடிக்கு மேல் இருந்தால் வரி விகிதம் 37%. இந்த மெகா பன்னாட்டு கார்ப்பரேட்டுகள் வெறும் 2.9% வரிகளை மட்டுமே செலுத்துகின்றன என்று நீங்கள் அதிர்ச்சியடையவில்லையா? அதாவது 2018 இங்கிலாந்தில் உள்ள நிறுவனங்களால் தவிர்க்கப்பட்ட மற்றும் ஏமாற்றப்பட்ட வரி 1.3 பில்லியன் இங்கிலாந்து பவுண்டுகள், அதாவது 13,443 கோடி இந்திய ரூபாய். இந்தியாவில் இந்த பணத்தை வைத்துக்கொண்டு நாம் குறைந்தது 135 மருத்துவக் கல்லூரிகளை கட்டலாம். மாபெரும் கார்ப்பரேட்டுகள் மற்றும் பல பில்லியனர்களின் தந்திரமான மோசடி காரணமாக அனைத்தும் இழக்கப்படுகின்றன. உலக வங்கியின் ரிப்போர்ட்டுகள் படி உலகத்தில் 9.2% அல்லது 689 மில்லியன் மக்கள் 1.90 டாலர் மட்டுமே கொண்டு கடும் வறுமையில் வாழ்கின்றனர். இது ஒரு நாளைக்கு 150 அல்லது அதற்கு குறைவான ரூபாய். அதை எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? இதை எப்போதாவது நிறுத்த முடியுமா? உலக நாடுகளின் தாமதமான விழிப்புணர்வு பற்றி மேலும் பார்ப்போம். G7 மற்றும் 140 நாடுகளின் கூட்டத்தில் என்ன முன்மொழியப்பட்டது? குறைந்தபட்ச கார்ப்பரேட் வரியை 15% வைத்திருப்பதன் மூலம் குறைந்த வரி புகலிடங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான புதிய உலகளாவிய கட்டமைப்பிற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர். 100 பெரிய நிறுவனங்களின் லாபம் அவைகள் செயல்படும் நாடுகளிடம் இருக்கும். இது பன்னாட்டு கார்ப்பரேட்டுகள் தங்கள் லாபங்களை குள்ளநிறுத்தனமாக குறைந்த வரி புகலிடங்களுக்கு மாற்றுவதை தடுக்கிறது. அவர்கள் எப்படி ஏமாற்றுகிறார்கள் என்றால் நூற்றுக்கணக்கான ஷெல் நிறுவனங்களை உருவாக்குவதன் மூலம் செய்யப்படுகிறது. குறைந்த வரி விகிதங்களை பயன்படுத்தி வெளிநாட்டு முதலீட்டிற்கு போட்டியிட நாடுகள் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று முதலாளித்துவ கேபிடலிஸ்டிக் மக்கள் நம்புகிறார்கள். ஆனால் 0 அல்லது மிக குறைந்த வரி செலுத்தும் மாபெரும் பன்னாட்டு கார்ப்பரேட்டுகளின் கட்டுக்கடங்காத உலக ஆக்கிரமிப்பு ஒரு பொது பரபரப்பையும் பீதியையும் ஏற்படுத்தியுள்ளது. இதை எந்த அரசாங்கமும் புறக்கணிக்க முடியாது. வரி புகலிடங்களுக்கு உடந்தையாக இருப்பவர்களால் கூட முடியாது. இன்டர்நேஷனல் மானிட்டரி பண்டின் ஆய்வுக்கட்டுரை 12 டிரில்லியன் டாலர்கள் உலகளாவிய கார்ப்பரேட் முதலீட்டு வரியை தவிர்ப்பதற்காக செய்யப்பட்ட வெறும் வெற்று முதலீடு என்று மதிப்பிட்டுள்ளது. அதாவது சுமார் 88 லட்சம் கோடி இந்திய ரூபாய். June 2021 மாத இறுதியில் 140 நாடுகளின் கூட்டம் ஒரு புதிய உலகளாவிய வரி கட்டமைப்பில் உடன்பாடு பெறும். விதிகள் குறித்த கூடுதல் பணிகளை G20 ஒப்படைக்கப்படும். இப்போது வரை மிகப்பெரிய டிஜிட்டல் நிறுவனங்களின் தாயகமான அமெரிக்கா இது போன்ற சீர்திருத்தங்களை எதிர்த்தது. இந்தியா உட்பட சில நாடுகள் ஏற்கனவே டிஜிட்டல் பன்னாட்டு கார்ப்பரேட்டுகளின் வருவாயின் அடிப்படையில் வரி விதிக்க தொடங்கியுள்ளன. லாபத்தின் அடிப்படையில் அல்ல, அவை காகிதத்தில் 0 இருக்கலாம். அமெரிக்க முன்னாள் பிரசிடென்ட் டிரம்ப் நிர்வாகம் இந்தியாவையும் இது போன்ற பிற நாடுகளையும் பதிலடி கொடுக்கும் என்று அச்சுறுத்தியது. ஆனால் ஜனாதிபதி பிடன் இப்போது உலகளாவிய வரி சீர்திருத்தங்களுக்கு ஒப்புக்கொண்டார். இவை 100 பெரிய நிறுவனங்களை உள்ளடக்கும். வரிப்புகளிடங்களின் சகாப்தம் முடிவடையும் என்று பலர் நம்புகிறார்கள். ஆனால் அது அப்படி இருக்காது. குறைந்தபட்ச வரியை செயல்படுத்த அல்லது வரையறுப்பதற்கான தடைகள் பெரிதும் வல்லமை மிக்கவை.
பங்கேற்காததற்காக எந்த நாட்டிற்கும் எப்படி அபராதம் விதிக்கப்படும்? வரிச்சட்ட ஓட்டைகளை உருவாக்கியதற்காக அவர்களுக்கு எப்படி அபராதம் விதிக்கப்படும்? இத்தகைய அபராதங்களை யார் செயல்படுத்துவார்கள்? எந்த வழிமுறைகளின் கீழ் அபராதங்கள் மற்ற நாடுகளிடையே எப்படி பகிரப்படும்? பெரும்பாலும் அரசாங்கங்களின் கூற்றுடன் பன்னாட்டு கார்பரேட்டுகளும் அவற்றின் வழக்கறிஞர்களும் வரிச்சட்டத்தில் ஓட்டைகளை உருவாக்குவார்கள். பெர்முடா, பிரிட்டிஷ் விர்ஜின் தீவுகள், கேமன் தீவுகள் மற்றும் சேனல் தீவுகள் போன்ற பிரிட்டிஷ் பிரதேசங்களில் வரி புகலிடங்களை உருவாக்குவதில் பிரிட்டன் நீண்ட காலமாக ஒத்துப்போகிறது. சில ஆராய்ச்சியாளர்களால் அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய பணமோசடி மையமாக மதிப்பிடப்பட்டுள்ளது. உலகளாவிய கருப்பு பணத்தை ஈர்ப்பதன் மூலம் சுவிட்சர்லாந்து பணக்கார நாடாகியது. இது கடுமையான வங்கி ரகசியத்தால் பாதுகாக்கப்படுகிறது. சிங்கப்பூர், அயர்லாந்து, மொரிஷியஸ் மற்றும் நெதர்லாந்து போன்ற பிற நாடுகள் குறைந்த வரி மூலம் பன்னாட்டு முதலீட்டை ஈர்த்தன. அமேசான் நிறுவனம் லக்சம்பர்க் அரசாங்கத்துடன் இணைந்து பூஜ்ய வரியை அனுமதிக்கும் நிதி விதிகளை உருவாக்கியது. ஜிஹாதிகள் மற்றும் மாஃபியாக்களின் பண மோசடி அதிகரித்ததால் சுவிட்சர்லாந்து மற்றும் லக்சம்பர்க் போன்ற சில வரிப்புகளிட நாடுகளை அவர்களின் இரகசிய விதிகளை தளர்த்துமாறு அமெரிக்கா கட்டாயப்படுத்தியுள்ளது. பொது மக்களின் சீற்றம் சீர்திருத்தங்களுக்கு கூடுதல் அழுத்தத்தை உருவாக்கியுள்ளது. ஆனால் வரிச்சட்ட சீரமைப்புகளை உருவாக்குவதில் பன்னாட்டு நிறுவனங்களிலிருந்து பெரும் எதிர்ப்பு வரும். கூறப்படும் சீர்திருத்தங்கள் சிக்கலான வழக்குகளை உருவாக்கும். இதை எதிர்த்து போராடும் வழக்கறிஞர்களுக்குதான் பல மில்லியன் டாலர்கள் போய் சேரும். பெரும்பாலான நாடுகள் தொடர்ந்து வரி விலக்குகளையும் விதிவிலக்குகளையும் வலியுறுத்துகின்றன. இது 15% குறைந்தபட்ச கார்பரேட் வரியை கேலிக்குரியதாக ஆக்குகிறது. உன்னதமான விலக்குகளை கூட தவறாக பயன்படுத்த வக்கீல்கள் 1000 தனித்துவமான நிறுவனங்கள் மற்றும் திட்டங்களை உருவாக்குவார்கள். இந்த திட்டத்தை அரசியல்வாதிகள் கடுமையாக எதிர்ப்பார்கள். அறக்கட்டளைகள், ஓய்வூதிய நிதிகள் மற்றும் இது போன்ற பல்வேறு நிறுவனங்களுக்கான விதிவிலக்குகள் மற்றும் விலக்குகளுக்கு லாபிகள் வாதிடும். உறுதியான செயல்படுத்தலுக்கு முன் நீண்ட தாமதங்கள் இருக்கும். எப்போதும் பல வரிச்சட்ட ஓட்டைகள் இருக்கும். ஆனால் இந்தியா போன்ற நாடுகள் இந்தியாவில் கிடைக்கும் வருவாயின் அடிப்படையில் டிஜிட்டல் மெகா கார்பரேட்டுகளுக்கு தொடர்ந்து வரி விதிக்க வேண்டும். ஆனால் லாபங்கள் மீது அல்ல பதிலடி கொடுப்பதன் மூலம் இதை அமெரிக்கா கடுமையாக எதிர்க்கும். ஆனால் இந்தியா தன்னுடைய நிலையில் உறுதியாக நிற்க வேண்டும். 136 கோடி இந்தியர்களின் நலனுக்காக உழைக்க வேண்டும். இதோ பாருங்க, அவர்கள் அனைவரும் பணத்தை 100,000 மற்றும் 100,000 கோடியில் பெறட்டும். ஆனால் ஏன் நியாயமான வரியை செலுத்தக்கூடாது? திட்டமிட்டு மோசடி செய்வதன் மூலம் அவர்கள் எவ்வளவு தீவிரர்களாக இருப்பார்கள்? ஒருவர் தனக்கு தானே எவ்வளவு மோசமானவர் என்பதை உணராவிட்டால் பேராசை ஒருபோதும் அகற்றப்படாது. அவர்களை தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். இல்லையெனில் மோசடி மற்றும் வரிகளை தவிர்ப்பது நடந்து கொண்டேதான் இருக்கும். அவர்கள் திருந்தவும் போவதில்லை, மோசடிகள் குறையவும் போவதில்லை. ஆனால் இந்த முதல் முயற்சி வரவேற்கத்தக்கது. இதை கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டும். வரிப்பண் மோசடியை எப்படியாவது நிறுத்த வேண்டும். அவ்வளவுதாங்க, இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். இதற்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையின் சந்தோஷத்தை இழந்து விடாதீர்கள். இந்த வீடியோவை ரசித்திருப்பீர்கள் மற்றும் இதை பற்றி யோசிப்பீர்கள் என்று நம்புகிறேன். பிறகு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.